हेलो फ्रेंड्स, वेलकम टू हेल्थी फूड। इनकी नम्बर रुमान रेसियान हेल्तान और स्नैक्स दांग पाकपर पोटकड़ उपड़ी पड़ेदी पाकल। इतक ना और कपटकड़े वो ना वर्तकेंगे और अंजु निम्सम ना वर्तकेंगे। கடலையுடைய கலர் எதுவுமே மாறக்கூடாது, சும்மா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்துக்கங்க. நல்ல சூடாயிடணும், அப்போ தான் நல்ல கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் அந்த உருண்டை. அதுக்காக தான் வறுக்கிறோம் நம்ம. வறுத்ததுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுருங்க, நல்லா ஆறிடணும். இப்போ நம்ம ஒரு கப்பு பொட்டுக்கடலை எடுத்தோமா, அரை கப்பு வெல்லம், அரை கப்புனா அந்த கப்பு வலிய வலிய வெல்லம், நீங்கள் தலை தட்டி போடுற மாதிரி இருந்தால் அரை கப்பு வெல்லம், ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரை கப்பு ப்ளஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கால் கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த வெல்லம் வந்து நல்ல தண்ணியில் மெல்ட் ஆகட்டும். இது வந்து பக்குவம் பார்க்கணும், பதம் பார்த்து தான் நம்ம செய்யணும். இந்த பதம் வந்து கரெக்டாக பண்ணணும். இந்த அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா சிம்மில் கூட வச்சுக்கோங்க. நல்லா திக்காகணும். பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு கப்பில் தண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அந்த வெல்லத்துடைய பதம் வந்து பார்க்க முடியும். இப்போ இதை வந்து உள்ளே ஊற்றிக்கலாம், கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை நம்ம எடுத்திங்கன்னா கையில் வந்து வரணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தனியாக எடுத்து கையில் உருட்டுனீங்கன்னா அப்படியே இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி ஒட்டாமல் இப்படி உருண்டையாக உரு நல்ல திரண்டு வரணும். இது வந்து கரெக்டான பக்குவமாக இருக்கும். இப்போ வந்து நம்மளுடைய பொட்டுக்கடலைகளை உள்ளே போட்டுடலாம். நல்ல ஒரு கிளறு கிளறிட்டு பொட்டுக்கடலையை உள்ளே போட்டுடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. பொட்டுக்கடலை போடுறதுக்கு முன்னாடி அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நல்லா கலக்கிடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கோட்டாயிடுச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடணும். இதுதான் இதில் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல சொதப்புனீங்கன்னா ரெசிபி ஃபுல்லாக சொதப்பிடும். கையில் வந்து நெய் தடவிக்கிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து அப்படியே ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைய தேவையில்லை. ஜஸ்ட்டு சும்மா அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். அது ஏன்னா வெல்லம் ஆல்ரெடி அந்த பதத்தில் இருக்கிறனால லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்களாவே உருண்டையாக உருண்டு வந்துடும். முடிஞ்ச வரையும் சின்ன சின்னதாக பண்ணிங்கன்னா கை சூடு வந்து தாங்கும். உங்களுக்கு கை சூடு தாங்கலை அப்படின்னா வீட்டில் இருக்க பெரியவங்களுடைய ஹெல்ப்பை வச்சு இந்த உருண்டை பிடிச்சிக்கோங்க. நல்ல சூடாக இருக்குங்க. அதனால் இந்த சூடாக இருக்கிறப்ப தான் நம்ம பண்ண முடியும். இல்லாட்டி ஆறிடுச்சுன்னா கெட்டிப்பட்டுரும். இதுதான் இந்த ரெசிபியிலேயே முக்கியமான பார்ட்டு. இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் பிடிச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவும் சிம்பிளான ஈஸியான ஸ்நாக்ஸ் நம்ம பண்ணி முடிச்சிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.